Bubble Organic, organic health mix for men and women. Cash on delivery available. Hi, this is Aishwarya Menon. IndiaGlitz ka ninga subscribe pannalana, kandipa subscribe pannunga. You are missing out on a super cool channel. So like, share and subscribe to IndiaGlitz. விஜய் சித்ரா உயிரிழந்து ஒரு வாரம் கடந்திருக்க நிலையில சித்ராவோட அதிர்வலைகள் இன்னும் ஊஞ்ச பாடல. தினந்தோறும் சித்ராவை பத்தியும் சித்ராவோட மரணம் பத்தியும் புது புது தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சித்ராவோட பழைய புகைப்படங்கள், வீடியோ காட்சிகள்னு சோசியல் மீடியாவில புதுசு புதுசா வெளியாகி அவங்களை பத்தின நினைவுகளையும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில 2 மாசத்துக்கு முன்னாடி சித்ரா பதவி திருமணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்க உயிரிழக்கும் போது ஹோட்டல் ரூம் அறையில அவங்க கூட தங்கியிருந்த அவங்களோட கணவர் ஹேமந்த் கிட்ட ஆர்டிஓ இப்ப தீவிரமான விசாரணையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. கடந்த 6-7 நாட்களா நடந்துட்டு இருக்க இந்த விசாரணையில ஹேமந்த பத்தி பல்வேறு தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஆரம்ப கட்டத்துல சித்ரா மன அழுத்தத்துல இருந்தாங்க, ஸ்ட்ரெஸ்ல இருந்தாங்க, அதனாலதான் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வெளியானாலும் சித்ரா தற்கொலை செஞ்சுக்கிட்டு தன்னோட உயிரை விடுறதுக்கு முக்கியமான காரணம் ஹேமந்த் தான் அப்படிங்கிற விஷயம் அப்பட்டமா தெரிய வந்திருக்கு. ஹேமந்த் கிட்ட விசாரணை நடத்தும் போது நாளுக்கு நாள் ஹேமந்தோட முகத்துல படப்படப்பு தெரியறதா காவல்துறையினர் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில சித்ராவோட மரணம் தொடர்பா ஹேமந்த் காவல்துறை கிட்ட சிக்கினது எப்படி, சித்ராவை ஹேமந்த் எப்படி எல்லாம் சித்திரவதை செஞ்சிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் பத்தி காவல்துறை வட்டாரத்திலிருந்து சில தகவல்கள் வெளியாயிருக்கு. பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நடிச்ச கதர் முல்லை ஜோடிக்கு மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பு இருந்துச்சு. இந்த நிலையில இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயம்தான் ஹேமந்த்துக்கு எரிச்சலை கிளப்பிச்சான். இந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது கதிர் முல்லை பேர் நெருங்கி ஆடக்கூடிய ஒரு சீன் இருந்திருக்கு. இதை பார்த்து கடுப்பான ஹேமந்த் சித்ரா கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்காராம். அதுக்கு சித்ரா அவருக்கு கல்யாணம் ஆயிருச்சு, இது வெறும் ஷூட்டிங் தான் அப்படின்லாம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனா இது எதையுமே ஏத்துக்கக்கூடிய மனநிலை இல்லாத ஹேமந்த், நீ மறுபடியும் இப்படியெல்லாம் நடிக்கக்கூடாது, இந்த சீரியல்ல நடிக்கக்கூடாது, சீரியலை விட்டு விலகி வந்துரு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கதிர் கல்யாணமானவர், அதனால ஸ்டேஜ்ல அவர் கூட எல்லாம் டான்ஸ் ஆட முடியாது அப்படின்னு முல்லை வாயாலேயே பலர் முன்னாடியோ சொல்ல வச்சிருக்காரு ஹேமந்த். ரீசெண்டா சோசியல் மீடியாவில் கூட கதிர் முல்லை பாருக்கு ஏதோ பிரச்சனை, அவங்க ரெண்டு பேரும் நடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த விஷயத்துக்கு காரணமும் ஹேமந்த் தான் அப்படிங்கிற விஷயமும் வெளியாயிருக்கு. இதுக்கப்புறமா இந்த பிரச்சனையினால சீரியல் பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட அந்த படக்குழுவினர் மறுபடியும் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு நடிக்க வச்சதா சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி ஹேமந்த் ஏற்கனவே ஒரு பெண்ணை காதலிச்சிருக்காரு, ஆனா ரெண்டு பேருக்கும் சரி வராததுனால ரெண்டு பேரும் சுமூகமா பேசி பிரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் சித்ராவை ஒரு காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் காவல்துறை விசாரணையில தெரிய வந்திருக்கு. ஒரு ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போகும்போது தான் சித்ராவுக்கும் ஹேமந்துக்கும் காதல் மலர்ந்துச்சு. அந்த காதல் தான் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போச்சு. அந்த நிச்சயதார்த்தம் பதிவு திருமணத்திலயும் முடிஞ்சிருக்கு. சித்ரா ஒரு சீரியல் நடிகை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுதான் ஹேமந்த் அவங்கள காதலிச்சு பதிவு திருமணமும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவங்க ஒரு நடிகை அப்படின்னு தெரிஞ்சு திருமணம் பண்ணியிருக்க இவரு எதுக்காக தினசரி இவங்களை சந்தேகப்பட்டு கொடுமைப்படுத்தி தற்கொலை வரைக்கும் தள்ளியிருக்காரு அப்படிங்கிற விஷயம்தான் புரியல. சீரியல நடிச்சு பணம் சேர்த்து வச்சுதான் சித்ரா அவங்க ஆசைப்பட்ட வீடை வாங்கியிருக்காங்க, கார் வாங்கியிருக்காங்க, இவங்களோட கல்யாணத்துக்காக ஏதோ ஒரு ஹாலையும் புக் பண்ணிருக்காங்க. கடந்த 6 நாட்களா ஹேமந்த் கிட்ட நடத்தின விசாரணையில பல்வேறு தகவல்கள் வெளியாயிருக்கு. ஹேமந்த கைது பண்றதுக்கான வலுவான ஆதாரங்களோ காவல்துறை கிட்ட கிடைச்சிருக்கான். இந்த வலுவான ஆதாரங்களோட அடிப்படையில தான் காவல்துறையினர் ஹேமந்த கைது பண்ணி பொன்னேரி சிறையில அடைச்சிருக்காங்க. இதுக்கிடையில சித்ரா உயிரெடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட மாமனார் ரவிச்சந்திரன் கிட்ட இவரோட கொடுமையை பத்தி சொல்லி எழுதிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆனாலும் பிப்ரவரி மாசம் எல்லாருக்கும் சொல்லி திருமணம் நடக்க இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் நடக்க உள்ள நிலையில ஹேமந்த் செய்யற டார்ச்சர்ல என்னால தாங்க முடியல அப்படின்னு அவங்களோட மாமனார் ரவிச்சந்திரன் கிட்ட சித்ரா கதறி எழுதிருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் அவங்களோட மாமனார் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா தான் சித்ரா தற்கொலை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ சித்ராவோட இந்த செல்போன் ஆடியோவை தான் ஹேமந்த் அவசர அவசரமா அடிச்சிருக்காரு. ஆனா அதே ஆடியோனாலதான் ஹேமந்த் வசமா போலீஸார்கிட்டயும் சிக்கிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹேமந்த் ஏற்கனவே 5 பெண்களை லவ் பண்ணிருக்க விஷயமும் தெரிய வந்திருக்கு. இந்த விஷயம் எல்லாம் சித்ராவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏற்கனவே தெரிய இதை பத்தி சித்ரா கிட்ட சொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா இதை எதையுமே ஏத்துக்கும் மனநிலையில சித்ரா இல்ல. அதே மாதிரி ஹேமந்த் பார்ட்டி பப்னு போதையிலே தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்க விஷயமும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இவர்கிட்ட நடத்தப்படும் அடுத்தடுத்த கட்ட விசாரணை மூலியமா இவரை பத்தின பல்வேறு விஷயங்கள் அம்பலமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்கு.